இதை நமது உறவுகள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பணக்கார கட்சி அதுதான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இதுதான் மூன்றாவது பணக்கார கட்சி தமிழ்நாட்டில். ஆனால் இவர்கள் வர்க்கவாதிகள். இந்த கூரை வீடுகளை மாற்றுவதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் சொல்ல முடியுமா? இன்னொரு படத்தையும் நாங்கள் ஏந்தி சென்றோம், அதுதான் மாவீரன் அமல்ராஜ் பாண்டியனுடைய படம். இது அவர்களை பெரிய அளவிலே அச்சப்படுத்தி இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தந்தது அமல்ராஜ் பாண்டியனுடைய அடையாளம். 1968 கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற தெலுங்கு நாள் அங்கே 44 தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 12 ஆண்டுகள் கழித்து மாவீரன் அமல்ராஜ் பாண்டியன் தலைமையிலான குழு கோபாலகிருஷ்ண நாயுடுவை 44 துண்டுகளாக வெட்டி படுகொலை செய்து ஒரு வீர வரலாற்றை இந்த மண்ணிலே படைத்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினரே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? அண்ணன் அமல்ராஜ் பாண்டியனுக்கு அந்த போராளி குழுக்களுக்கு துணையாக இருந்த போராளி அண்ணன் நந்தனை நீங்கள் படுகொலை செய்தீர்கள். நந்தன் யார்? கோபாலகிருஷ்ண நாயுடுவை பழிதீர்க்கக்கூடிய அந்த படையிலே இருந்த ஒரு போராளி. அவர் பிற்காலத்திலே அதிமுகவுக்கு சென்றார் என்பதற்காக அவரை அங்கே நீங்கள் அடித்து படுகொலை செய்தீர்கள். இதுதான் உங்களுடைய பொது உடைமை அழகியலா? கூரை வீடுகளை மாற்றுவதற்கான திட்டம் இல்லை. இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி மலர்கிற போது வெண்மணியினுடைய கூரை வீடுகள் காரை வீடுகளாக மாறும். அங்கே நீங்கள் நினைவு சின்னம் எழுப்பியிருக்கிறீர்களே, அதற்கு எதிரே அமல்ராஜ் பாண்டியனுடைய, மாவீரன் அமல்ராஜ் பாண்டியனுடைய சிலை நிறுவப்படும். அந்த சிலையை அண்ணன் செந்தமிழன் திறந்து வைக்கக்கூடிய காலத்தை நாங்கள் வெகு விரைவிலே உருவாக்குவோம். இந்த மண்ணிலே நாங்கள் உருவாக்குவோம். அதற்காகத்தான் எங்களுடைய அரசியலை நாங்கள் ஜனநாயக வழியிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். கேட்டால் சாதியை பற்றி பேசக்கூடாது, அடையாளங்களை பேசிவிடக் கூடாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகிற சாதி ஒழிப்பு என்பது சாதி ஆதிக்க ஒழிப்பு, சாதி வெறித்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற களத்திலே இருந்து நாங்கள் இந்த சாதி ஒழிப்பை பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான். ஆனால் இந்த திராவிடம்வாதிகள், தலித்தியம் பேசக்கூடியவர்கள், திராவிடம் பேசக்கூடியவர்கள் பேசக்கூடிய சாதி ஒழிப்பு என்பது தமிழ் இன அடையாள அழிப்பு என்பதை எமது தமிழ் தேசிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் குடி அடையாளத்தை அழித்துவிட்டு சாதி, அது சாதி ஒழிப்பு அல்ல, அது இன அழிப்பு. குடி என்பது நம்முடைய அடையாளம், நம்முடைய வாழ்வியல், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வரலாறு. அதை ஒழிப்பதுதான் திராவிடத்தினுடைய திட்டம். அதற்கு துணை போவதுதான் இந்த கம்யூனிஸ்டுகள். ஆனால் வெண்மணியில் எரித்து கொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்பது இவர்களுக்கு தெரியக்கூடாது, தெரிவித்துவிடக் கூடாது. ஏனால் அங்கே நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ் தேசிய போர் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. வெண்மணியிலே பள்ளர்கள் 18 பேரும் பறையர்கள் 26 பேர் என தமிழர்கள் எரித்து கொலை செய்யப்படுகிறார்கள். எரித்து கொலை செய்தவர்கள் யார்? கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற தெலுங்கன் தலைமையிலே ராமானுஜ நாயுடு, முத்துகிருஷ்ண நாயுடு, பாலகிருஷ்ண நாயுடு, கோவிந்தராஜ் நாயுடு, மூர்த்தி நாயுடு, ராதா நாயுடு, இவர்கள்லாம் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் தெலுங்கர்கள். இந்த அரசியல் வெளிப்பட்டுவிடக் கூடாது, இதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்டுடைய வேலை. இதற்குத்தான் இந்த அடையாள அரசியலை பேசிவிடக் கூடாது என்று இவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். அன்பு சொந்தங்களே, நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம் என்று சொல்லுகிற பொது உடைமை போராளிகளை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். பொது தொகுதியில் ஒரு தொகுதியிலாவது நீங்கள் ஒரு பொள்ளனையாவது ஒரு பறையனாவது நிறுத்துவீர்களா? ஆனால் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 25 தொகுதிகளில் பள்ளர்களையும் பறையர்களையும் பொது தொகுதியிலே நிறுத்தி ஒரு அரசியல் புரட்சியை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் எங்கள் அண்ணனோடு நிற்கிறோம், உங்களை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். வெல்லும் காலம் விரைவில் வரும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.